ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒட்டாய் ஜிமிங் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அதோட நார்மலான ஹைட்டே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட வந்துட்டு 4.5 இருந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 6 மீட்டர் 6.2 அந்த மீட்டர் அளவுக்கு அவ்வளோ ரொம்ப ஹைட்டாக வந்துருக்கும். அந்த கழுத்து வந்துட்டு ரொம்ப நீட்டமாக இருக்கும், காலு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஹைட்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு உலகத்துலேயே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மிக சிறியதான, அதாவது ரொம்ப வந்து ட்ராஃப்னு சொல்லுவாங்களே, குள்ளமானு சொல்லுவாங்களே, ஸோ குள்ளமான ஒட்டாய் ஜிமிங்கை வந்துட்டு இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது கண்டுபிடிக்கல, இது வந்து காட்டில் வந்துட்டு இருந்திருக்குது. ஸோ எங்கே பார்த்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, உகண்டா நமீபியா அந்த இடத்துல வந்துட்டு பார்த்துருக்காங்க. ஸோ மொத்தமாகவே வந்துட்டு 2 ஒட்டகச்சிங்க மட்டும்தான் வந்துட்டு அவ்வளோ இருக்குது. டோட்டலான ஹைட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 2.6, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2.8 மீட்டர் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஏன் இப்படி ஆச்சுன்னு பார்த்தோம்னா, அதுக்கு வந்துட்டு ஸ்கெலிட்டல் டிஸ்பிளாசியான்னு சொல்லிட்டு ஒரு நோய் இல்லைனா வந்துட்டு ஒரு டிஸார்டர் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அது என்ன ஆகும் பார்த்தோம்னா, போன்ஸ் வந்துட்டு வளராது, எலும்பு வந்துட்டு வளர விடாமலாம் பார்த்துடும். ஸோ அதனால் வந்துட்டு அதோட கால் வந்துட்டு ஹைட் வந்துட்டு கம்மியாயிருச்சு. ஸோ இப்போ கால் ஹைட் கம்மியானனால வந்துட்டு அதனால் வந்துட்டு நார்மலாக ஓடுறதோட வந்துட்டு நார்மலாக ஓட்டாச்சிங்கெல்லாம் ஓட முடியல. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஓட முடியாது. ஸோ வந்துட்டு மெதுவாக தான் ஓட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இதோட ஹெட்டு வந்து ஏதாச்சும் வந்துட்டு இந்த டிஸார்டர்னால அஃபெக்ட் ஆகிருக்கா பார்த்தோம்னா, அதெல்லாம் வந்து கிடையாது. ஹெட்டு வந்துட்டு நல்லா வந்து நீட்டமாக நார்மலாக தான் வந்துட்டு இருக்குது, பட் வந்து கால் தான் வந்துருக்குள்ள மாதிரி. ஸோ மேபி வந்துட்டு யோசிச்சு பாருங்கள், இந்த இது வந்துட்டு அப்படியே கன்டினியூ ஆகிட்டுருந்துச்சா, மேபி வந்துட்டு இந்த ஜீன்ஸ் டிஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா ஃப்யூச்சரில் வர்றது கூட வந்துட்டு இந்த குள்ளமான ஒட்டாய்ச்சிங்க வந்து வர்றதுக்கு வந்துட்டு சாய்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ ரெண்டாவதாக வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, உலகத்துலேயே வந்துட்டு மிக பழமையான கேவ் பெயிண்டிங்ஸ், அதாவது இந்த குகையிலலாம் பெயிண்ட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதை வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க. எங்கே ஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இந்தோனேஷியில் ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பெயிண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 45,500 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஆர்கியாலஜியில் வந்துட்டு தானே இது பண்ணுவாங்க, டேட்டிங், அந்த கார்பன் டேட்டிங் பண்ணுவாங்கள். ஸோ இது யுரேனியம் டேட்டிங் வச்சுட்டு அவ்வளோ இது கால்குலேட் பண்ணாங்க. ஸோ இது வந்துட்டு இன்னும் வந்துட்டு பழமையாக இருக்க சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு இவங்க ஃபைன் பண்ணது பார்த்தோம்னா, அது மேலே வந்துட்டு சுண்ணாம்புக்கல் வந்துட்டு அப்படியே வந்து செடிமெண்ட் மாதிரி வந்து படிஞ்சிருக்குது. ஸோ அதைத்தான் வந்துட்டு அதோட ஏஜ் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த இது சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு அந்த பெயிண்டிங் வந்து அதுக்கு முன்னாடியே வந்துட்டு பழமையாக இருக்கலாம். ஸோ இந்த சுண்ணாம்புகள் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு 5,000, 5,000, 6,000 வருஷத்துக்கு மேலே கூட வந்துட்டு வந்துருந்துச்சுன்னா இந்த ஏஜ் தான் வந்து காமிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு எவ்வளோ நீளம் இருக்குன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு 136 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹைட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 54 சென்டிமீட்டர் வந்துட்டு இருக்குது. ஸோ இது என்ன பெயிண்டிங்னு அப்படின்னா, ஒரு காட்டு பன்றியோட பெயிண்டிங்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து இந்த பெயிண்டிங் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு 2 ஹேண்ட் பிரிண்ட் வச்சு ஒரு பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஹேண்ட் பிரிண்ட் வச்சு பண்ணியிருக்கனால கன்ஃபார்ம் வந்துட்டு நம்ம கையை கொண்டு போய் செவுத்தில் வச்சுட்டு பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இங்கே கையை கொண்டு போய் அந்த பாறை மேலே வச்சு தான் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஏதாச்சும் வந்துட்டு டிஎன்ஏக்கு இது வந்துட்டு அது மேலே ஒட்டியிருந்தால் நம்ம வந்துட்டு அந்த டிஎன்ஏ எடுத்துகிட்டு அங்கே வந்துட்டு மனிதர்கள் வந்துட்டு எப்போ வந்துட்டு இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஃபைன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. பட் இவங்க வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆஸ்திரேலியா வந்துட்டு இந்த மனுஷங்கள்லாம் வந்துட்டு மூவ் ஆனது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 60,000, 65,000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மைக்ரேட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி இந்தோனேஷியா பகுதியில் வந்து வந்துட்டு தான் வந்துட்டு அப்படியே மைக்ரேட் ஆயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஃபர்தராக வந்துட்டு அந்த ரீஜன், அந்த ஏரியாலாம் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணோம்னா இன்னும் வந்து பழமையான பெயிண்டிங் வந்து கிடைக்கும் அந்த இது சொல்கிறாங்க. ஸோ அவங்க பெயிண்ட் பண்ணாங்க, நம்மளோட ஆன்சஸ்டர் தான் பண்ணியிருக்காங்க சொன்னாங்க. ஸோ அவங்களோட சிவிலைசேஷன் வந்து ரொம்ப வந்து அட்வான்ஸாக வந்துட்டு இருக்கிற சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. ஏன்னா வந்துட்டு அப்போவே வந்து அவங்ககிட்டலாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு எக்யூப்மெண்ட்ஸ் டூல்ஸ்லாம் வந்துருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இது வந்து ரெட் கலரில் வந்துட்டு டார்க் ரெட்டில் பெயிண்ட் பண்ண மாதிரி வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம், அங்கே வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து மனிதர்கள்லாம் வந்துட்டு வாழ்ந்தாங்க, அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின்களை வந்துட்டு ஆன்சர் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூச்சருக்கு வந்துட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, நம்மளை சுற்றி வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இருக்குது. அதாவது நம்ம மூச்சு வந்து வெளியில் விடுறது வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து விடுவோம். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு ரீசன், இந்த குளோபல் வார்மிங்லாம் வந்துட்டு அதிகமாகிறது, ஏன்னா இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்றது, பைக்லேருந்து வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய இதில் வந்துட்டு வந்துருக்கு. ஸோ அது ஒன் ஆஃப் த இதுன்னு வந்து சொல்லுவாங்க, நம்ம வந்துட்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அந்த இது எமிஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு மெட்டீரியல், அதாவது வந்துட்டு ஒரு பொருள் இல்லைன்னா வந்துட்டு ஒரு எலமெண்ட், அந்த மாதிரி குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் வச்சுட்டு ஒரு மெட்டீரியலை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடை வந்துட்டு நம்மளோட பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸாக வந்துட்டு
கன்வெர்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அட்மாஸ்பியர் நம்ம சுற்றி வந்துருக்கிற கார்பன் டை ஆக்சைடெலாம் பிடிச்சி அதை வந்து பெட்ரோல் டீசலாக வந்து மாற்றலான்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு இது வந்து ரொம்ப வந்துட்டு இருக்கலே வந்து எக்ஸ்பென்சிவாகவே இருக்காது, ரொம்ப வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இன்எக்ஸ்பென்சிவான மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எதனால் மேடப்பாயிருக்கு, எதனால் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது அந்த இது பார்த்தோம்னா அயன், இரும்புனால தான் வந்துட்டு மெயினாக வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இரும்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சிட்ரிக் ஆசிட்னு சொல்லுவாங்களே எலுமிச்சம்பழத்துலலாம் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்கும். ஸோ அந்த ஆசிட் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கெமிக்கல்லாம் போட்டுட்டு கடைசியாக வந்துட்டு ஒரு மெட்டீரியல் வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த மெட்டீரியல் என்னென்னலாம் இருக்கும் பார்த்தோம்னா அயன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மேங்கனைஸ் கொஞ்சம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு பொட்டாசியம் கொஞ்சம் இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி, எப்படி வந்துட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு இந்த மாதிரி ஃபியூயல்ஸ்க்குலாம் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மெட்டீரியல் ஆட் பண்ணோம்னா இன்னும் வந்து ஸ்பீடப் பண்ணலாம், அதனால் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இன்எக்ஸ்பென்சிவாக வந்துட்டு இந்த வே இருக்கும், இன்எக்ஸ்பென்சிவாக வந்துட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு நம்ம ஃபியூலாக வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 40%, அதாவது வந்துட்டு ஒரு 100 கிலோ கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 40 கிலோ கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிடுது. இதுதான் வந்துட்டு இப்போ இருக்கிறதுலே வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸாக ரொம்ப வந்துட்டு எக்ஸ்பென்சிவாலாம் இல்லை, நார்மலாக வந்து எல்லாம் யூஸ் பண்ணுற ப்ரைஸுக்கு வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்துட்டு என்ன எல்லாருமே வந்துட்டு இண்டஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுனாங்க, நான் ஃப்யூச்சரில் வந்துட்டு இந்த ஃபியூல் ப்ரைஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகும், அதுக்கப்புறம் இன்னும் வந்துட்டு நம்மளோட பேட்டரி டெக்னாலஜி அதெல்லாம் வந்து டெவலப் ஆயிருக்கும். ஸோ வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்துட்டு நம்மளோட கிளைமேட்டிக் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் நம்ம என்வரன்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம 3 அப்டேட் வந்து பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சாலும் நான் தப்பாக சொல்லியிருந்தேன், எதாவது நான் வந்து கீழே வந்து கமெண்ட்லாம் சொல்லலாம். ஸோ இதோட ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் சொல்லி வந்து பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் எப்போ போல் அவங்ககிட்ட இருந்து பை பை.